நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் நாகரீகத்தில் பன்னெடுங்காலமாய் தொன்று தொட்டு இருந்து வரும் தெய்வ வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஏழு கன்னிமார்கள் என்று அழைக்கப்படும் சப்த கன்னிகள். யார் இந்த கன்னி தெய்வங்கள், எப்படி பிறந்தாங்க, இவங்களோட வரலாறு என்ன, சப்த மாதர்கள்னு சிலர் சொல்றாங்களே, சப்த கன்னியும் சப்த மாதர்களும் ஒன்னா இல்ல வேறு வேறு நபர்களான சப்த மாதர்கள் பற்றியும் சப்த கன்னிகள் பற்றியும் அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஒரே வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சப்த கன்னிகளின் பிறப்பையும் வரலாற்றையும் தேடி பார்க்கும் போது புராணங்களின்படி ஒரு வரலாறும் நாட்டுப்புறங்களின்படி மற்றொரு வரலாறும்னு இப்படி ஏழு கன்னிமார்களின் பிறப்பை பற்றி பலவிதமான கதைகள் கூறப்படுது. இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க. முதலில் புராணங்களின்படி ஏழு கன்னிமார்களின் வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தகாசுரன்கிற அரக்கன் கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவர்கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கி இருக்கான். இதனால அகங்காரம் அடைந்த அந்தகாசுரன் தேவர்களை துன்புறுத்த தொடங்கி இருக்கான். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் தேவர்களின் புகார்களை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்தகாசுரன் பார்வதி தேவியை தூக்கிட்டு போறதுக்காக கைலாய மலைக்கு வந்திருக்கான். சிவபெருமான் அந்தகாசுரன்கிற அரக்கனோட போர் புரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பொழுது அந்தகாசுரனோட உடலில் இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் பல அசுரர்கள் பிறந்திருக்காங்க. அவங்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய அக்னி ஜுவாலையிலிருந்து யோகேஸ்வரிங்கிற பெண் சக்தியை உருவாக்கி இருக்காரு. இந்த யோகேஸ்வரிங்கிற பெண் சக்தி மகேஸ்வரிங்கிற சக்தியை உருவாக்கி இருக்கு. மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மதேவர் பிராமிய தோற்றுவிச்சிருக்காரு. திருமால் நாராயணிய உருவாக்கி இருக்காரு. இந்திரன் இந்திராணிய உருவாக்கி இருக்காரு. முருகன் கௌமாரியையும் வராகமூர்த்தி வராகியையும் யமன் சாமுண்டியையும் உருவாக்கி இருக்காங்க. சாமுண்டி, பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வராகி, கௌமாரி, இந்திராணி இவங்களை தான் புராணத்தின்படி ஏழு கன்னிமார்கள்னு அழைக்கிறாங்க. இவங்க ஆண் கடவுளின் பெண் உருவங்களாக இருந்திருக்காங்க. சிவன் இறுதியில் தன்னோட திரிசூலத்தால அந்த அந்தகாசுரனை கொன்றிருக்காரு. ஏழு கன்னிமார்களில் பிராமி படைப்பின் கடவுளான பிரம்மதேவரோட அம்சமா இருக்காங்க. நான்கு கரங்களை உடையவங்க. அன்னப்பறவையை வாகனமா வச்சிருக்காங்க. வெண்ணிற ஆடை அணிந்தவராகவும் ஸ்படிக மாலையை ஆபரணமாகவும் தரித்திருக்காங்க. அடுத்ததா மகேஸ்வரி. மகேஸ்வரனாகிய சிவபெருமானோட அம்சமாயிருக்காங்க. சிவபெருமானை போன்றே மூன்று கண்களும் ஐந்து திருமுகமும் கைகளில் பாசம், அங்குசம், மணி, சூலம், பரசுங்கிற ஐந்து ஆயுதங்களை கொண்டு ரிஷப வாகனத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா கௌமாரி. முருகப்பெருமானோட அம்சமாய் இருக்காங்க. நான்கு கரங்களையும் இரண்டு கைகளில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை கொண்டு காணப்படுறாங்க. மயிலை வாகனமாகவும் சேவல் கொடியினை தன்னோட கைகளிலும் கொண்டிருக்காங்க. அடுத்ததா நாராயணி. விஷ்ணு பகவானின் அம்சம், திருமாலோட அம்சமா பிறந்தவங்க. இவங்களுக்கு வைஷ்ணவிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. நான்கு கரங்களையும் இரண்டு கைகளில் சக்கரத்தினையும் சங்கையும் கொண்டு காணப்படுவாங்க. வராகி, திருமாலின் வராகமூர்த்தி அம்சத்திலிருந்து பிறந்தவங்க. வராகம்னா பன்றி முகத்தையும் நான்கு கரங்களையும் கொண்டிருப்பாங்க. இரண்டு கைகளில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டு காணப்படுவாங்க. கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கவங்க தான் வராகி அம்மன். அடுத்ததா இந்திராணி. தேவலோகத்து அரசனான இந்திரனின் அம்சமா பிறந்தவங்க. நான்கு கரங்களை கொண்டவங்க. இரண்டு கைகளில் சக்தியையும் அம்பினையும் ஆயுதமா வச்சிருப்பாங்க. ரத்ன கிரீடம் தரித்து வெள்ளை யானை வாகனத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. இறுதியா சாமுண்டி. ருத்ரனின் அம்சமா பிறந்தவங்க. நான்கு கைகளும் கோரை பற்களும் கருப்பு நிறம் உடையவங்களா இருப்பாங்க. புலித்தோல் உடுத்தி கபால மாலையை அணிந்திருப்பாங்க. முண்டம், கத்தி, கபாலம் ஆகிய ஆயுதங்களை கையில வச்சிருப்பாங்க. பிணத்தின் மீது அமர்ந்தும் சாமுண்டி காட்சி கொடுப்பாங்க. சண்டா முண்டாங்கிற அரக்கர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுது. இந்த சப்த கன்னிகள் சிவன் போரில் மட்டுமல்லாமல் சும்பன் நிசும்பன்கிற அரக்கர்களை பார்வதி தேவி அழிக்க போர் புரியும் போது பார்வதிக்கு உதவியாகவும் இந்த ஏழு கன்னிமார்கள் இருந்தாங்கன்னு மார்க்கண்டேய புராணத்தில் குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம காளிதாசரோட குமார சம்பவங்கிற காவியத்திலும் சப்த கன்னியர்கள் சிவபெருமானோட பணிப்பெண் அப்படிங்கிற குறிப்பும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சப்த கன்னியர்கள் பற்றி புராணத்தில் மற்றொரு வரலாறும் கூறப்படுது. மகிஷாசுரன்கிற அரக்கன் கருவில் உருவாகாத ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு அழிவு உண்டாக வேண்டும்ங்கிற வரம் வாங்கி இருந்திருக்கான். அதனால தேவர்களும் முனிவர்களும் மகிஷாசுரனால துன்பம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. சிவன் பார்வதி தேவியிடம் அனைவரையும் காத்தருளுங்கள்னு வேண்டி இருக்காரு. பார்வதி தேவியும் கன்னி தெய்வமா இருந்து
சப்த கன்னியர்கள் உதவியோடு மகிஷாசுரன் அழித்திருக்காங்க. மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் சப்த கன்னியர்களை கொலைப்பாவம் சூழ்ந்து கொண்டதான். அதை நீக்க வேண்டி சிவபெருமானிடம் சப்த கன்னியர்கள் வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் கோழியனூருங்கிற தலத்தில் தன்னை வந்து வழிபடுமாறு சொல்லியிருக்காரு. சப்த கன்னியர்களை பாதுகாக்க தன்னுடைய அம்சமான வீரபத்ரனை உடன் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த கோழியனூர் தலத்தில் சப்த கன்னியர்களுக்கு தட்சிணாமூர்த்தி அமர்ந்து உபதேசம் செய்து கொலைப்பாவத்தை நீக்கினார்னும் கூறப்படுது. அடுத்ததா நாட்டுப்புற வரலாற்றின்படி சப்த கன்னியர்களுடன் வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னியர்களில் மூத்தவளை முத்தாலம்மன்னு அழைக்கிறாங்க. உத்தமபாளையம் மல்லிங்காபுரம் என்ற ஆணைமலையன்பட்டி கிராமத்தில் அன்று தோன்றி அன்றே அழியும் முத்தாலம்மனுக்கு ஒரு வழிபாடு நடக்குது. முத்தாலம்மன் அப்படின்னா மூத்தவள் அப்படின்னு அர்த்தம். தமிழகத்தில் நாயக்கர்கள் அரசர்களா இருந்த காலத்தில் பெண் தெய்வங்களோட எண்ணிக்கை கிராமப்புறங்கள்ல அதிகமாகி இருக்கு. அப்படி புதிதாய் தோன்றிய தெய்வங்களுக்கும் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்து வந்த தெய்வங்களுக்கும் தெலுங்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. பெரிய நாயகி முத்தாலம்மன், பச்சை நாச்சி, நாச்சியாரம்மன்ங்கிற பெயர்களில் நாச்சி, நாச்சியார், முத்தியாளுங்கிற தெலுங்கு பெயர்களாக அமைஞ்சிருக்கு. முத்தாலம்மன் வழிபாடு முத்தாலம்மனின் கதையில் அவ கூட பிறந்த 6 தேவ கன்னியர்களும் ஒரு சமயம் பூலோகம் வந்திருக்காங்க. தாகம் எடுத்த காரணத்தால ஒரு மானிடரோட வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சாங்கன்னும். இதனால கோபம் கொண்ட தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் சபிக்கப்பட்டு தேவலோகத்திற்கு மறுபடியும் திரும்பி போக முடியாம யாரு தண்ணி கொடுத்தாங்களோ அந்த வீட்டிலேயே தங்கி அந்த இனத்தை சேர்ந்த ஆண்களை திருமணம் செய்து வாழ்ந்திருக்காங்க. அதுல இந்த முத்தாலம்மன் மட்டும் அந்த இனத்து ஆணோடு வாழ விரும்பாமல் வேறு ஒரு இளைஞனை காதலிச்சு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முத்தாலம்மனோட கணவன் பச்சை கள்ளி கம்பால் அந்த முத்தாலம்மனை அடிச்சே கொன்றிருக்கான். இறந்து போன முத்தாலம்மன் அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட கனவில் வந்து, என்ன நீங்க தெய்வமா வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க இனத்தை நான் நல்லபடியா காப்பாற்றி வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அன்று முதல் அவர்கள் இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வழிபாட்டு விழா நடத்துறாங்க. துறை பூசாரியா அவளோட கணவர் இனத்தை சேர்ந்தவரை அழைச்சிட்டு வந்து கோயில்ல சமபந்தி விருந்து வச்சு அம்மனுக்கு தாலி கட்ட சொல்றாங்க. அதன் பிறகு சாயங்கால நேரம் ஆனோன்னு கணவன் பூசாரி அம்மனை ஊருக்கு வெளியே அழைச்சிட்டு போய் அடிச்சு சிலைய உடச்சு போட்டுட்டு ஊருக்குள்ள மறுபடியும் திரும்பி வராறா. அப்போ அம்மனாக உருவமைப்பு செய்த பொம்மைக்கு வாயில வாக்கியரசியும் போடுவாங்களாம். காலையில முத்தாலம்மன் உருவத்தை செய்து அதை அடித்து அன்றே கொன்று விடுவதால் இந்த தெய்வத்தை அன்று தோன்றி அன்றே அழியும்னு சொல்லி அழைத்து வராங்க. இந்த முத்தாலம்மன் கூட பூலோகத்துக்கு வந்த மற்ற 6 கன்னியர்கள் பட்டாளம்மன், காளியம்மன், மாரியம்மன், மந்தையம்மன், துர்க்கையம்மன், சவுடம்மன் சொல்றாங்க. இவங்களுக்கு தனி வழிபாடோ தனி கோயில்களோ எங்க இல்ல. இந்த ஊர்ல முத்தாலம்மனுக்கு மட்டும் தனி கதையும் வழிபாடும் இருக்கு. இந்த சப்த கன்னியர்கள் 7 பேரில் மூத்தவளுக்கு மட்டுமே ஒரு கதை இருந்தாலும் மற்ற 7 பேரும் தனித்தனியாக 7 ஊர்களில் வணங்கப்பட்டு வரும் வழக்கமும் இருக்கு. பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இந்த கோயில்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததான் நாட்டுப்புற கதைகளின் படி கூறப்படும் மற்றொரு 7 கன்னியர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்வதி, பட்டாத்தாள், அருந்தவம், பூவாள், காத்தாயி, பூங்காவனம், பச்சையம்மாள்ங்கிற 7 சகோதரிகள் பொதிகை மலையின் அடிவாரத்தில் ஒரு விவசாயிக்கு மகளாக பிறந்து தினமும் சிவபூஜை செஞ்சு சிவபக்தர்களா வாழ்ந்து வந்திருக்காங்க. சகோதரிகளின் பக்தியை சோதிக்க நினைத்த சிவபெருமான் ஒரு கட்டிலங்காழை போல வந்து, நான் உங்கள் 7 பேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா பெண்களும் பயந்து காட்டுக்குள்ள ஓடி போயிருக்காங்க. அதன் பிறகு 7 பேரும் ஒன்று சேர 1 வருடம் ஆகியிருக்கு. அப்பொழுது மூத்தவளாகிய பார்வதி மட்டும் ஒரு குழந்தையோட வந்திருக்கா. மற்ற 6 பேரும் இது யாரோட குழந்தைன்னு கேட்டதுக்கு, அன்று வந்த ஒருவன் நம்மிடம் வம்பிழ்த்தானே, இது அவனுடைய குழந்தைதான்னு சொல்லியிருக்காங்க. சகோதரிகள் அக்காவை நம்பாமல் நிரூபித்து காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி தேவி அழுதுகிட்டே தன்னோட குழந்தையோட தீ குளிச்சிருக்காங்க. அப்பொழுது சிவபெருமான் காட்சி அளித்து 7 பேரையும் ஆட்கொண்டிருக்காரு. என் மீது பக்தி கொண்ட உங்கள் 7 பேரையும் மக்கள் கோவில் கட்டி வணங்குவார்கள்ங்கிற வரமும் கொடுத்திருக்காரு. பார்வதிக்கு சன்னாசி நல்லூரிலும், பட்டத்தாளுக்கு புளியூரிலும், அருந்தவத்துக்கு காளிங்கராய நல்லூரிலும், பூவாளுக்கு சித்தூரிலும், காத்தாய்க்கு வெங்கனூரிலும், பொன்காவந்தடுக்கு அரச கண்ட நல்லூரிலும், அச்சையம்மனுக்கு குமாரையிலும் கோவில் கட்டி வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு துணையா பூமாலையப்பர், செம்மலையப்பர், ராயப்பர், கருப்பையா, முத்தையா போன்ற 7 முனிகள் காவலா இருக்காங்கன்னு சிவபெருமான் சப்த கன்னியருக்கு வரமளிச்சிருக்காரு. நாட்டுப்புற கதைகளில் கூறப்படும் ஒரு அக்காலும் அவ கூட பிறந்த 6 தங்கைகளோட கதைங்கிறது பழைய சப்த கன்னியருடன் தொடர்புடையது கிடையாதுன்னாலும், பாதிக்கப்பட்ட ஒருத்தியின் கதைக்கு தெய்வத்தன்மை ஏற்றுவதற்காக ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள செல்வாக்கு மிகுந்த சப்த கன்னியருடன்
இவங்களோட கதையும் சேர்த்து இணைத்துள்ளனங்கிற மற்றொரு கருத்தும் உண்டு. சில ஊர்களில் அண்ணன் தங்கை ஏழு பேர் என்றும் கதைகள் கூறப்படுது. கதை ஒருத்தவங்களோடது அப்படின்னாலும் ஏழு பேராக அதை வளர்ப்பதற்கு காரணம் சப்த கன்னியர்களோட செல்வாக்கு தான். சில பெரிய கோவில்களில், சிவன் கோவில்களில் சப்த கன்னியர்கள் ஒவ்வொருவருக்கும் தனி கோயில் இருந்த காலமும் இருந்திருக்கு. இப்போ அதுல சில கோவில் மட்டும்தான் வழிபாட்டில் இருக்கு. நாகப்பட்டினம் பக்கத்துல உள்ள தர்மபுரம்ங்கிற ஊரில் இந்திராணிக்கு தாழமங்கைங்கிற பெயரில் ஒரு கோவில் உண்டு. தாழமங்கை இருக்கும் இந்த கோவில சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்திரனுக்கு 1000 கண் இருப்பது போல இவங்களுக்கும் அகத்தே 1000 கண்ணுடையாள்ங்கிற பெயரும் உண்டு. ராஜராஜ சோழன் கட்டுவித்த தஞ்சை பெரிய கோவில்ல சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகிக்கு தனி கோவில் உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்திரசூடேஸ்வரர் கோவிலில் திருச்சுற்று சப்த கன்னியர்களோட கோயிலையும் நம்ம பார்க்க முடியும். பெண்ணேஸ்வரர் மடத்தில் உள்ள பெண்ணேஸ்வரர் கோவிலில் சப்த கன்னியர்களுக்கு சிற்றாலயம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. ஈரோடு அம்மாப்பேட்டை பக்கத்துல உள்ள நெருஞ்சிப்பேட்டையில் காவிரியின் நடுவே கன்னிமார் திட்டுங்கிற இடத்தில் ஏழு கன்னியர்களுக்கும் சிற்பங்கள் காணப்படுது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி சிவன் கோவிலில் முன் உதித்த அம்மன் என்ற பெயரில் ஒரே கல்லில் ஏழு கன்னியர்களோட சிலையும் நம்ம பார்க்க முடியும். திருச்சியில் பாளையம் பஜாருங்கிற ஊரில் சப்த கன்னியர்களுக்கு சின்ன சின்ன கோவில் இருக்கு. அதே மாதிரி பன்ருட்டி பக்கத்துல உள்ள நெல்லிக்குப்பம்ங்கிற ஊரில் செல்லியம்மன் கோவிலில் வராகிக்கு தேய்பிறை பஞ்சமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. இந்த ஏழு கன்னியர்களை யட்சிகள் என்றும் அச்சுறுத்தும் தேவதைகள்னும் முன்பொரு காலத்துல கருதி வந்திருக்காங்க. காலப்போக்கில் கருத்தும் நம்பிக்கையும் மாற்றம் பெற்றதால் சப்த கன்னியர்கள் வழிபாடு கிராம வழிபாடாக மாறியிருக்கு. தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், கழிங்கத்துப்பரணி, தக்கையாபரணி, திருமந்திரம் போன்ற நூல்களில் இந்த ஏழு கன்னியர்கள் பற்றிய குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரிக் வேதத்திலும் இந்த ஏழு கன்னிகள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஏழு கற்கள் வைத்து வழிபடும் வழக்கம் இன்றும் கிராமப்புற பகுதிகளில் காணப்படுது. தங்கள் குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்கள் கூட சப்த கன்னியர்களை குலதெய்வமாக வழிபடும் வழக்கம் இருந்திருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, சப்த கன்னிகள்னு அழைக்கப்படும் ஏழு கன்னிமார்கள் வழிபாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊர்ல இந்த கன்னி தெய்வ வழிபாடு நடைமுறையில் இருக்குதானும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN Trend YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.